பல பெண்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டும், பெண்களை எப்படி நடத்த வேண்டும், எப்படி அவர்களுக்கு விஷயங்களை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார். அந்த கருத்துக்களை கொஞ்சம் அல்லாஹ்வுத்தால இந்த வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார். இன்னொரு கருத்து இங்கே சொல்லப்படுகின்றது, வயா ஆதமு ஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா. ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும், இப்ப ஆதமே என்று கூப்பிட்டு உம்முடைய மனைவியும் நீரும் குடியிருப்பீராக அப்படி சொல்லல. இந்த வாசகத்துடைய அல்லாஹாலுடைய கலாம் இருக்குது, அதுல ஒவ்வொரு அமைப்பும் கருத்துக்குரியது, பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கும். அதை மக்கள் இதையும் குறிப்பிடுறாங்க, ஆதமே உம்முடைய மனைவியும் நீயும் போய் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக அப்படி சொல்லல. ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும், முதல்ல ஆதமே நீயும் உம்முடைய இரண்டாவது மனைவியை சொல்றான் அல்லாஹால. அந்த வஸௌஜுக நீயும் உம்முடைய மனைவியும், அதுல உலமாக்கள் எழுதுறாங்க இந்த இந்த வாசகத்துக்கு பேரு, அதாவது அந்த அப்படிங்கறது வந்து மத்துவ தொடரப்பட்டது, ஜௌஜுகா என்ற அந்த வார்த்தை, ஜௌஜுகா அப்படிங்கிற வார்த்தை அதை தொடரக்கூடியது, தொடரப்பட்டது சொன்னா முன்னால் இருக்கக்கூடியவர். இப்ப இமாம் இருக்காரு பாருங்க, இமாம் வந்து தொடரப்படுகின்றவர், பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள்லாம் தாபியங்கள் தொடரக்கூடியவர்கள். அது மாதிரி ஆதமி நீ எப்படி இருக்கணும்னா, நீ முன்னால போகணும், உன் மனைவி பின்னால வரணும், உன்னுடைய மனைவி உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும், அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும், மனைவியுடைய விஷயங்களை எல்லாம் நீர் எடுத்துக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும், மனைவியை நீர் பராமரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும், மனைவியுடைய விஷயம் அனைத்து உம்முடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கறத அந்த வாசகத்துல விளங்குது. இப்ப முதல்ல ஜௌஜுக்க அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி அந்தங்கிற வார்த்தையை ரெண்டாவது சொல்லி இருந்தா இப்ப இருக்கிறத விட மோசமா இருக்கும், எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க, பெண்களுக்கு பின்னால நீ போகாதே அப்படிங்கறத அல்லாஹால சொல்லி காட்டுறான், மனைவிக்கு பின்னால் நீ போகாதே, உனக்கு பின்னால உன் மனைவி வரணும். ஆமா, ஸ்கூட்டர்ல போறையா அவளை ஓட்ட சொல்லி நீ பின்னால உட்காந்துக்காத, நீ ஓட்டிக்கிட்டு அவளை வேணா பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அல்லாஹால சொல்றான். அதான் தாபியா மத்து போவாங்கிறது, ஸ்கூட்டர் ஓட்டுறாரு ஒருத்தர், அந்த ஓட்டுறவர் தாபிய மத்து போவாங்க, பின்னால உட்கார்ந்துருக்கிறவர் தாபியம் அப்படின்னு சொல்லப்படும். அவர் தொடரப்படக்கூடியவர், இவர் தொடருகின்றவர். அதே மாதிரி அந்த ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து தொடரப்படக்கூடியவராகவும், அவருடைய மனைவி தொடருகிறவராகவும், பின்னால் தொடர்ந்து செல்லக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால வலியுறுத்துகின்றார். அதே போன்று முன்னால் சொல்லிட்டோம், அதாவது ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறோம், அந்த குறிப்பிட்ட தொகையில குடும்பங்களை குடும்பத்துடைய விவகாரங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்பதை, கணவன் தான் அதை பராமரிக்க வேண்டுமே தவிர மனைவியுடைய கையில கொடுத்து விட்டு இவர் பின்னால போகக்கூடாது அப்படிங்கறதையும் அல்லாஹால விளக்குகின்றான். மனைவியுடைய கையில கொடுத்துட்டு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிறது, அடுத்தாப்புல ஒரு டீ காசு கூட, பஸ்ஸுக்கு போகணும் காசு கூட, அப்படி ஒவ்வொரு நாளையும் காசு கேட்டு வாங்கிக்கிறது, இதையும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹால இங்கே விளக்குகின்றான். இப்படி